விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தனியார் நிதி நிறுவன வாடிக்கையாளர்களிடம் வசூல் செய்த பணத்தை கையாடல் செய்த இருவரை விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். செஞ்சியில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் புஷ்பராஜ், சுரேஷ், குப்புசாமி மற்றும் மணி ஆகியோர் வாடிக்கையாளர்களிடமிருந்து பணம் வசூலிக்கும் வேலை செய்து வந்தனர். அவர்கள் கடந்த 2020 ஆண்டிலிருந்து 2022 ஆம் ஆண்டு வரை வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தை நிறுவனத்தில் செலுத்தாமல் 15 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்நிறுவனத்தின் மண்டல மேலாளர் ராகேஷ் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்த நிலையில் புஷ்பராஜ், சுரேஷ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.